தமிழகத்தில் 8 மாதங்களுக்கு பிறகு இன்று சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக மார்ச் மாதம் இறுதியில் மூடப்பட்ட சுற்றுலா தலங்கள் இன்று கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுடன் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 200 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கடற்கரையில் கூடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மக்கள் சிற்பங்களை 8 மாதங்களுக்கு பிறகு இன்று கண்டு மகிழ்ந்தனர். அங்கு நாள் ஒன்றுக்கு 2000 பேர் மட்டுமே அனுமதி என்றும் அனுமதி சீட்டுகள் இணையதளம் வாயிலாக மட்டுமே வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதுமக்கள் குளிக்க நாளை முதல் அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகளில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கட்டாயம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று ஏராளமானோர் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து புனித நீராடவும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் புனித நீராட தடை நீடிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.